வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப்ஸ் மை சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்திலே ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு கண்டினியூஷனாக வரும். 11th அண்ட் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அஸ் வெல் அஸ் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜி மட்டும் நாங்கள் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலில். ஸோ பயாலஜிங்கிற ஈஸிங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி டெக்ஸ்ட் புக் தான். ஸோ நீங்கள் பயாலஜியில் சென்டம் எடுத்து ஒரு மெடிக்கல் ஆர் நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா, தட் இஸ் ஜெனட்டிக் மேப்பிங். ஜெனட்டிக் மேப்பிங்ஸ்னானது அந்த நாலு லெட்டர் சொன்னாலே இருந்துச்சுன்னா ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குங்க, ஒரு செல்லுக்குள்ள ஜீன்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போ ஜீன்ஸை என்ன அப்படிங்கிற டாபிக் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து செல்லு. இந்த செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தெரியுது, தட் இஸ் கால்டு நியூக்ளியஸ். இப்போ இந்த நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறதா என்ன இருக்குன்னா இந்த குரோமோசோம்ஸ். அது குரோமோட்டின்ஸ்னா இருக்கும். ஆஃப்டர் த செல் டிவிஷனுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பார்க்க முடியும், இந்த குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க ஜீன்ஸ். அப்போ அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள் இருக்குது, இந்த மாதிரி அப்படி இருக்கும். அப்போ பர்டிகுலராக இந்த இது வந்து ஒரு டாட் மாதிரி பற்றியில் இருக்குது. அந்த டாட்டுங்கிறது தான் லோகோஸ். அந்த 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 பிளேஸில் தான் என்ன இருக்குன்னா ஜீன். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் ஜீன்ஸ் இருக்குது. அப்போ இது சென்ட்ரோமியர். ஓகேங்களா? இது சென்ட்ரோமியர். அப்போ ஜீன்ஸுங்கிற எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ குரோமோசோம்ஸில் தான் ஜீன்ஸ் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஜெனட்டிக் மேப்பிங்னா என்னென்னு புரியும். ஓகே, ஐ கிவ் சம் பாயிண்ட்ஸ். ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ லீனியர் ஆர்டர் வித் குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸில் லீனியர் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கொடுத்த பிக்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஜீன்ஸ். ஸோ அந்த ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இஸ் கால்டு லோக்கஸ். அப்போ ஜீன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு அந்த இடம் லோக்கஸ். ஓகேங்களா? ஸோ த பொசிஷன் ஆஃப் த ஜீன்ஸ் அண்ட் டயக்ராமெட்டிக் ப்ரெசன்டேஷன் இஸ் கால்டு ஜெனட்டிக் மேப்பிங். அப்போ அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்போ ஜீன்ஸ் வந்து முதல்ல செல்லை கண்ணால் பார்க்க முடியாதுங்க. அப்போ ஜீன்ஸை பார்க்க முடியுமா? வி கே நாட் சி கிளியர் இன் ஐ, பார்க்க முடியாது. அப்போ நம்ம எப்படி எப்படி இருக்கிறோம்? வி கேன் சி த்ரூ தி ஃபோட்டோகிராஃபி டெக்னிக், தட் இஸ் கால்ட் அஸ் ஜெனட்டிக் மேப்பிங். அப்போ ஜீன்ஸை வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வந்து நம்ம கேரியர் டைப்பிங் மெத்தடில் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாங்க, ஜீன்ஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குற டெக்னிக் பேர் தான் சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் மேப்பிங். ஓகே, ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ் டு த ப்ரெக்யூன்சி ஆஃப் த ரீகாம்பினேஷன்ஸ் பிட்வீன் தம். இட் இஸ் கால்டு லிங்கேஜ் மேப். இது இன்னொரு பேர் என்னது, அதில் வந்து அதில் எப்படி வந்து ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றிலாம் பார்க்கலாம். தட் இஸ் கால்டு லிங்கேஜ் மேப்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வரைபடம் லிங்க் எங்கெங்கே எந்தெந்த ஜென்ஸ் வந்து லிங்கேஜாக இருக்குது, எந்தெந்த ஜென்ஸ் வந்து இப்போ லிங்கேஜ் ஒன்று படிச்சிருக்கோம். லிங்கேஜ்னா ரெண்டு ஜென்ஸ் வி கே நாட் செப்பரேட் த ஜென்ஸ், தட் இஸ் கால்டு லிங்கேஜ். உங்களுக்கு சில ஜீன்ஸ் வந்து அன்லிங்கட் ஜீன்ஸாக இருக்கும். அப்போ எந்த ஜீன்ஸ் வந்து லிங்கட் ஜீனாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்த ஜீன்ஸ் வந்து அன்லிங்கட் ஜீன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும் இல்லாமல் த வி கேன் சி த டிஸ்டன்ஸ் ஆல்சோ. நாலு ஜீன்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் இதில் வந்து ஏக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த ஜெனட்டிக் மேப்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி விக்கன் ஈஸியாக ஐடென்டிஃபை ஏபி உள்ளது 3.5 சென்டி மார்கன்ஸ். அதே மாதிரி வந்து இந்த ஜெனட்டிக் மேப்ஸ் மெஷர்டு பை த மார்கன்ஸ் ஆர் சென்டி மார்கன்ஸ் சொல்லி மெஷர் பண்ணுறாங்க. இது ஒன்று ஒன் மார்க் கொஷின்ஸ். அப்போ எம்ங்கிறது சென்டி மார்கன்ஸ். ஓகேங்களா? சென்டி மார்கன்ஸ் எம்ங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது அவர் நேமை கொடுத்து சென்டி மார்கன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பிஎன்சி உள்ள டிஸ்டன்ஸ் வருது 7.5 சென்டி மார்கன்ஸ். அதே மாதிரி சிஎன்டி 5.5 சென்டி மார்கன்ஸ். அப்போ வந்து இந்த ஜெனட்டிக் மேப் தெரிஞ்சால் தான் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ். இதில் வந்து எந்த ஜீன்ஸ் வந்து லிங்க்டு ஜீன்ஸாக இருக்குது. சப்போஸ் இப்போ ஏஎன்பி இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு? ஓகே, வி கேன் செப்பரேட். சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இட் இஸ் ஏ லிங்க்டு ஜீன்ஸ், தட் இஸ் கால்டு லிங்க்டு ஜீன்ஸ். ஓகே, அப்போ வி கேன் செப்பரேட். அந்த மாதிரி நிறையா அதோட டிஸ்டன்ஸை பார்க்குறதுக்கு தான் இந்த வந்து ஜெனட்டிக் மேப் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, சி தர் சம் லாஸ்ட் பாயிண்ட்ஸ். ஜெனட்டிக் மேப் டெவலப்டு பை ஆல்ஃப்ரட் ஹச் ஸ்டட்வர்ன்ட் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இன் 1913 கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா?
இது ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனட்டிக் மேப்பை வந்து யார் டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன் மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூசஸ் ஆஃப் த ஜெனட்டிக் மேப்ஸ் எதுக்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜீன் ஆர்டர், ஜீன்ஸ் வந்து எப்படி வந்து அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது, அது ஆர்டர் ஆர்டரை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஐடென்டிஃபை த லோகஸ் எந்த லோகஸில் ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ், கால்குலேட் த ஜீன் டிஸ்டன்ஸ், கால்குலேட் த ஜீன் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த ஜீன்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது தான் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரெடிக்டிங் த ரிசல்ட், அட்வான்ஸாகவே என்னது என்ன கண்டிஷன்ஸில் வந்து வரப்போகுது, லிங்கேஜா அன்லிங்களா என்னங்கிறத ப்ரெடிகேட் பண்ணுறது, ப்ரெடிகேட் பண்ணுறது முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கிறது இப்போ எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி இன் பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ். அப்போ வந்து சம் ஆஃப் த ஆர்கானிசம் வந்து என்ன அந்த டிஃபிகல்ட்டிஸ் இந்த ஜீன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இது மட்டுமே ஒரு பைமாரி கொஸ்டின் வந்து கேட்கலாங்க. நல்லா வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் வருது ஜெனட்டிக் மேப்னா என்ன, அதோட யூசஸ் என்னங்கிறது ஃபைவ் மார்க்கில் ரெண்டுமே ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.